அதான் நல்லா சிரிக்கிறான். என்னடா இது, மண்ணு மேல கிரீம் ஒப்பிக்கிட்டு இருக்கேன். இவன் என்னங்க இதுல சுத்திக்கிட்டு இருக்கிறான், இது வாஷிங் மிஷினா? ஐயோ ஐயோ, தெரியாம உள்ள போட்டனே. ஜட்டிக்கெல்லாம் உசுறு வந்தா நான் எங்கடா போவேன்? வீட்டுக்காரங்க வந்தானா ஜட்டி தான் உடச்சிச்சுன்னு சொன்னா நம்ப மாட்டானே. போய் உனக்கு போட்டு விட்டு போயிடலாம். என்னடா இது மொட்டை மொட்டையா அவனை பாத்துக்கிட்டா நான் வந்தேன், என்ன கொண்டாது? ஸோ ஹாய் கேஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்த பேபி எல்லோ அப்படிங்கிற கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது, பட் ஸ்டோரி லைனை ஒழுங்காக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்மளாக ஒரு ஸ்டோரி லைன் மேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்போ தான் இந்த கேம் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணியிருப்பீங்கன்னு நம்பிக்கை தான், பண்ணிட்டீங்கல்ல சந்தோஷம், நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரி பார்த்துடலாம். நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிக்னிக் சந்தோஷமா போயிட்டு வரலாம். நல்ல விஷயம் தானே, போயிட்டு வாங்க. வரும்போது எங்களுக்கு எல்லாத்துக்கும் மிச்சம் வாங்கிட்டு வாங்க. இவ்வளவு ஒரு சிக்கலே இருக்கு, எங்களுக்கு ஒரு பையன் இருக்கு, அவனை வீட்டுல தான் விட்டுட்டு போக போறோம். அவனை யாராவது பாத்துக்கணும், அதான் நீங்க யாராவது பாத்துக்க முடியுமா? எங்களால முடியாது. ஆனா ஆடம்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பசங்களை நல்லா பாத்துக்குவான். மூஞ்ச பார்த்தாவே எல்லா பசங்களும் சிரிப்பாங்க. அவனே வந்துட்டான். பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பெரிய பெரிய பூதத்தையே நான் எல்லாம் பாத்துருக்கேன். உங்க சின்ன பையன் தானே, நான் பாத்துக்கிறேன். விடுங்க, பையனை பத்தி தெரியாம போறான். நான் தப்புச்சுண்டா சாமி. இதுதான் கொம்புத்தலையனோட வீடா? மூணு நாளைக்கு நம்ம இங்கே தான் இருக்கணும். ஓ, இதுதான் அந்த பேபியா? அந்த கொம்புத்தலையனுக்கும் இவனுக்கும் அடையாளமே இல்லையே. அழகாக இருக்கடாடி தம்பி, அழகாக இருக்க. சூ 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 சூ. 3 டேஸுக்கு உன்னை நான் தான் பார்த்துக்க போகிறேன், அதனால செமத்து குட்டியாக இருக்கணும். மாமாட்டா ஏதோ ஒன்றுனா சொல்லு. நீயா பேசினப்ப என்ன வாட்டுங்கிற வாட்டல்? ஓ, செல்லத்துக்கு பசிக்குதா? இருங்க, கிச்சன்ல ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம். நீ என்ன சாப்பிடுவேன் தெரியாது எனக்கு. பண்ணு பக்கத்துல இருக்கு, இந்த கிச்சன்ல வேற எதுவும் இல்ல. பண்ணு சாப்பிடுறியா? இந்த பண்ணு வச்சுக்கே. வேணாமா? இது சாப்பிட மாட்டானாட்டிக்கே. வேற என்ன இருக்கு? ஆ, முட்டை இருக்கு. சரி, முட்டையில ஆம்லெட் போட்டுட்டா இல்ல முட்டை கையில வச்சு விளையாடுறியா? இந்த வச்சுக்கே. ஐயோயோ, முட்டையை பக்கத்துல தாண்டா கொண்டு வந்தேன், அதுவா உளுந்துருச்சுரா? அழுவாதராடே தம்பி, உங்க அப்பங்காரன் போட்டு மட்டும் கொடுத்துறாதரா? நல்ல பையன்ல பையன் வேற சோகம் ஆயிட்டானே, மூஞ்சி சுருங்கி போச்சு. சீக்கிரம் பால் ரெடி பண்ணணும். பால் எப்படா வச்சிருக்கீங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆ, இருக்குங்க பால் பாட்டில். எப்பாடா கிடைச்சிச்சு, இந்த பையனுக்கு கொண்டு போய் கொடுப்போம். இந்தாடா தம்பி, பால் கேட்டீங்களா? வச்சுக்கியா? இப்போதான் நல்லா சிரிக்கிறான். என்னடா இது, பண்ணு மேல கிரீம் ஒப்பிக்கிட்டு இருக்கியா நீயே? அட பாவி, உனக்கு போய் பால் கொடுத்தேன் பாரு, ஒரு பண்ணியை வேஸ்ட் பண்ணி விட்டியதும் பண்ணிட்டு சிரிக்கிறத பாரு. இது மேல உக்காரு, நான் உனக்கு கிளீன் என்னடா ஆச்சா? உட்காரத விட வச்சா? ஐயோ, இன்னங்க இது, இந்த வீடே ஒரு வில்லங்கம் பிடிச்ச வீடா இருக்க மாட்டேங்க. என்ன பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களா? அப்பாடா உட்காந்துட்டாங்க. இனிமே அக்கா வந்தா இங்கே வந்து உட்காரணும். அப்படி இல்லைன்னா என்ன கூப்பிட்டு சொல்லு, தூக்கிட்டு வந்தாவது வைக்கிறேன். என்னையே ஏண்டா பாக்குற? முடிஞ்சுச்சா இல்லையா? சரி, சீக்கிரம் முடிச்சுட்டு வா. என்ன பட்டன் இது, இதை அழுத்தி பார்ப்போம். டேய், எங்கடா போன? டேய், ஐயோ, அப்பா வந்துட்டாங்க. அடே செல்லும் அழுவாதரா, எங்கடா இன்னும் பின்னாடி கிளீன் ஆகும். ஐயோ, பாட்டு பாடணும் மாட்டேக்கே. ஆறாரோ அறிகிறாரோ, இதுக்கு மேலே பாடினா வெய்ய விட்டு ஓடி போயிடுவாங்க. நான் உனக்கு ஜட்டி எடுத்துட்டு வரேன். ஏன் டைப்பரா ஜட்டியானு தெரில. ஸோ கொண்டு போய் எங்கடா போன? டேய் டேய், மறுபடியும் இதுக்குள்ளே எதுவும் போயிட்டியாடா? அடியே எங்க போனேன்? டேய் தம்பி, எங்க இருக்கிற? ஐயோ, இதுக்குள்ள எதுவும் போயிட்டானான்னு தெரியலங்க. மறுபடியும் அழுத்தி பாப்போமா? டேய், உள்ள இருந்தா வெளியே வந்துடுறா. டேய் தம்பி, ஐயோ ஐயோ, காணாமே. இதை சாத்திட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிப்போம். வெளியே வந்துடுறா தம்பி, இல்லைன்னா உங்க அப்பாட்ட என்னால அடி வாங்க முடியாது. உங்க அப்பா வச்சிருக்க கொம்புக்கு என் வயித்துல விட்டு குடல உருவி மாலை போட்டுக்குவாண்டாடி. அப்பா இங்க இருக்காங்க. குட்டிச்சாத்தான், எங்கடா அங்க இருந்து இங்க போடுறா வந்த நீ? சரி, இந்தா ஜட்டி வச்சுக்கி. சிரிப்பா பாரு, 2 ஆந்தை கண்ணு வெளியே வந்துரு மாட்டுக்கிட்டே. முட்டை கண்ணா, என்னடா பயமா இருக்கு? உன்னை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குடாடி. எதிராகவும் ரூமு, உன்னை தூங்க வைக்கணுமா வேற? இதுவா? இதுவா தான் இருக்கும். இதை திறந்து போவோம். என்ன பூனை செவுத்து மேலாம் நடந்து போயிருக்கு, அதுவும் காலெல்லாம் இங்கா வச்சு. சரி விடுங்க, எதுவும் எங்கடா படுப்பேன்? இது மேலேயா? இது மேலே படுக்க முடியாது. இங்கே ஒரு பெட்டி மாதிரி இருக்கு, இதுதான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போய் உக்காந்துக்கே. சரி தூங்கு, நான் காலையில் வந்து கூப்பிட்றேன். சமத்து பையனாக தூங்கணும். கதவை வேற சத்தணுமா? ஸோ டோர் சத்திடலாம். சாத்தியாச்சு. சரி போயிட்டு வரேன். என்ன சவுண்டு,
டேய் டேய் அய்யோ அய்யோ இவன் என்னங்க இதில் சுத்திக்கிட்டு இருக்கிறான், இது வாஷிங் மிஷினா? ஐயோ ஐயோ தெரியாமல் உள்ளே போட்டனே, இதை வேற ஆஃப் பண்ண முடியலையே. இன்றைக்கி என் குடலை உருவி மாலை போடுறது கன்ஃபார்ம் தான். ஐயோ ஐயோ இது வேற திறக்க மாட்டேங்குது, எப்போடா வெளியே வந்துட்டாங்க? என்னடா கண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கடே, நார்மலாக விடா தம்பி, டே சரியா விடாடே, இந்த டோர் வேற திறக்க மாட்டேங்குதே. ஐயோ நீ எப்படா கீழே விழுந்த, வாடாடே அப்படியே. எங்கள் அப்பா இன்னும் கண் சுற்றிக்கிட்டே இருக்குது, அப்பாடா நார்மலாகிட்டாங்க, எங்கடா உன்னை படுக்க வைக்கிறது, இது என்ன அது டாயா ஓ ட்ரெயின்? பொம்மையெல்லாம் இந்த பெட்டிக்குள்ளே இருக்க மாட்டுக்கு. ஆ கண்டுபிடிச்சிட்டேங்க, இதில் தான் தூங்கணும்னு நினைக்கிறேன், போய் படுத்துக்கடா அப்பா. ஆளா விட்றா சாமி, ஸ்டோரி படிக்க சொல்கிறான். ஐயோ ஐயோ இதை வேற படிக்கணுமா, என்ன ஸ்டோரின்னே தெரியல. சரி நம்மளால் தான் ஒன்று படிப்போம். ஒரு ஊரில் ஒரு பூனை இருந்துச்சு, அந்த பூனைக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. ஐயோ ஐயோ பூனைக்கு எப்படி பொண்ணு பிறக்கும்? பூனைக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்துச்சு, அப்புறம் அந்த பூனையை ஒரு நாள் அடித்து சாவடிச்சிருச்சா. என்னடா கதை இது, போங்க. தூங்கிட்டானா? அப்பாடா தூங்கிட்டாங்க, நம்ம போய் படுத்து தூங்க வேண்டியதான். டிவி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு படுத்து தூங்கிடலாம், நம்மளும் டோரை சத்திட்டு போயிடலாம். ஒரு உண்மையாக பெரிய பெரிய பூதத்தை கூட நம்ம கிளாக் டவரில் ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் மாட்டுக்கு. இது திருவுண்டு குழந்தைய கட்டுப்படுத்த முடியல நம்மளால். சரி நம்ம டிவி போய் பார்ப்போம், இங்கே தான் டிவி இருக்குது, சுவிட்சு போட்டு விட்டு உட்காரலாம். இன்னும் நல்ல படம் ஓடு தான் பார்ப்போம். நம்ம விக்ரம் படம் போட்டிருக்காங்க, அதுவும் நம்ம ரோலக்ஸ் சினே போட, வெறித்தனமான சினே. அப்படியே குட்டி சாத்தான் ஒரு படம் பார்க்க ஊர்றியா, மறுபடியும் எழுந்திரிச்சிட்டாங்க. ஐயோ இவனுக்கு என்னதான் வேணுமோ தெரில, சும்மா சும்மா எழுந்திரிச்சிக்கிட்டே இருக்கான். டோர்லாம் திறந்துருக்குது, ஒருவேளை நம்ம தான் திறந்துருப்போமோ? சரி போய் பார்ப்போம், உள்ளே என்ன தான் பண்ணுறானோ தெரில. எங்கடா டேய், எங்கடா போனேன், டேய் எங்கடா போனேடே, மறுபடியும் எங்கடா போனேன். ஐயோ உன்னை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாக போயிட மாட்டேங்க. இங்கே அதே மாதிரி ஒன்று இருக்குது. டே பொம்மை ஐடியாடா நீயே, டே குட்டி தம்பிய நீ தானா அது, உன்ன மாதிரி அவனை மாதிரியே தான் இருக்குது. ஒருவேளை அவன் தானா குட்டி ஆகிட்டானா பொம்மை ஆகிட்டானா என்னன்னே தெரியல. எழுந்திரிச்சு வாடா டே, என்னால் நீ இல்லாமல் கிளாக் டவர் போக முடியாதுரா, போகவும் விட மாட்டான்டா உங்கள் அப்பாங்க. ஐயோ யோ திரும்பி வந்துடுறா டே தம்பி, அட இங்கே இருக்கிறான். அப்போ இது என்ன பொம்மையா, ஒன்ன மாதிரியே இருக்குதுரா அந்த பொம்மையும். ஒரு செகண்டு பயந்துட்டுடா, தொண்டா நீ நான் நீ நான் நீ நீ நானோ அழுவாதுரா செல்லமே. ஐயோ எக்கில் போட்டனே, ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது. இவனை மறுபடியும் கொண்டு போய் படுக்க வைக்கணும், தூக்கிட்டு போவோம். என்னடா வேணும் இப்போ மறுபடியும் அழு, ஐயோ எக்கில் போட்டனே, சாரா தம்பி ரே ரே அழுதுராதரா டே, என்னால் மறுபடியும் முடியாதுரா. கம்புடுவா நல்ல பையன்ல, இதில் வந்து படுத்துக்கு, தாலாட்டு போடணுமா? தன்னா நீ நான் நீ நான் நீ நீ நானோ பாட வராதரா டே, விட்டுறா டே அப்பா எடுத்துட்டான், மறுபடியும் அழுகுறா டே. படுத்துல இமிச்சு என்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. என்னடா வேணும், பெட்டு வேணுமா, பொம்மை வேணுமா, எந்த பொம்மைடா வேணும், இது வேணுமா, இது வச்சுக்க அழகாக இருக்குது பார்த்தியா, இதை எட்டு புதைக்கிறாங்க கொடுப்பு பார்த்தீங்களா, இதை வச்சுக்கிறியா, இது பார்க்க இன்னும் க்யூட்டாக இருக்குது, இதுவும் வேணாமா, என்னடா இது, எந்த பொம்மையும் இல்லையே வேறு, இதுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து போட்டாலும் எப்படி அடித்து தான் போடுவான். பூனை இருக்குது, இந்த இதை வச்சுக்கே. அப்போ ஆடா சிரிக்கிறாங்க, விட்டாங்க ஆளை. நம்ம அப்படியே டோரை சாத்திட்டு புக் எதுவும் படிக்கணுமா? புக்கெல்லாம் படிக்க தேவையாட்டுக்கு. சரி டோரை சாத்திட்டு நம்ம போய் மறுபடியும் டிவியை கன்யூ பண்ணுவோம். விக்ரம் படம் வேறு முடிஞ்சிருக்குமே, இப்போ எதை போய் பார்க்குறதுன்னு தெரில. வேகமாக ஓடு, வேகமாக ஓடு, நீ தாண்டா நல்லா போயேன், உன்னை பார்த்துக்க சொல்லியிருந்தா கூட ஈஸியாக நான் பார்த்துருப்போனாட்டுக்கு. படமே முடிஞ்சு போச்சா, சரி கம்முனு படுத்து தூங்குவோம். ஓகே கைஸ், நம்ம செகண்ட் டே டியூட்டிக்கு வந்தாச்சு, ரெண்டாவது நாள் இந்த பையனை பார்த்துக்கணும். இன்னும் ரெண்டு நாள் மட்டும் இந்த பையனை பார்த்துக்கிட்டோம்னா போதும், இங்கே எப்பங்கார வந்துடுவான், நம்ம தப்பிச்சு இங்கேருந்து ஓடி போயிடலாம். பையன் இருக்கானா டே, மறுபடியும் இருக்கானம்மா, எங்களா கட்டை குறைக்கி கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையாக போச்சுடா. இப்போ மறுபடியும் அதே இடத்துல போய் உட்காந்துக்கிட்டானா, போய் பார்ப்போங்க. இவனை தேடு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் மாட்டுக்கு. இன்னுமே இவனை குட்டிச்சாத்தானே கூப்பிட போகிறேன், ஏன்னா குட்டிச்சாத்தம் பண்ணுற வேலை தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே உட்காந்துருக்கான் பாருங்கள், டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்படி என்னடா பார்த்துட்டு இருக்க படம், நானும் வந்து பாக்குறேன். குட்டிச்சாத்தா ஒரு வயசு கூட ஆகலடா உனக்கு, இன்னும் அதுக்குள்ள பேய் படம் பாத்துக்கிட்டு இருக்க. கே டிவில அந்த படம் போட்டாவே டிவி ஆஃப் பண்ணிட்டு ஓடுற வேண்டானாலாம், இடத்த பார்த்தாவே அள்ளு ஊடுண்டா, நீ பயப்படாம உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க, அது இந்த வயசுல. எனக்கு என்னமோ இவனை பார்த்தாவே இப்ப பயமா இருக்குது, ஏன்டா அப்படி பாக்குறேன் என்ன அந்த கண்ணை வச்சு. எப்பா இவனை இங்கே உட்கார வச்சிடலாம் ஃபஸ்ட்டு, என்ன வேணும், பசிக்குதா, மறுபடியுமா, மறுபடியும் எப்படியும் கழிவோட வைப்பேன், சரி இரு இங்கே தான் பால்ட்டப்பா இருக்குது எடுத்துகிட்டு வரேன். ஆ அது பாட்டுக்கு சாத்திக்கிச்சு, இந்தாங்க ஆகுது, அங்கே விடுவோமா, திரும்பி எடுக்கிறேன். எங்கடா பால்ட்டப்பாவை காணா, இப்போ தாண்டா பார்த்தேன், அதுக்குள்ளே காணா. ஐயோயோ இது என்ன மாயமாக இருக்குது, பால்ட்டப்பாவை வேறு எங்கேயோ தொலைவு சொல்கிறானுங்க. எங்கடா நான் தொலைவுவேன், ஃபஸ்ட்டு இவனை எடுத்து எங்கேயோ சேஃபான இடத்துல வச்சுட்டு போயிடலாம், ஏன்னா இவனும் காண போயிட்டானா, அவ்வளோதான் அப்புறம். சரி இந்த இடத்துல உட்கார வச்சிடலாங்க, இதுக்குள்ளே உட்காந்துறா தம்பி, குட்டி தம்பி எங்கேயும் ஓடி போயிடாதரா, இங்கேயே உட்காந்துடுறா, நான் அண்ணன் லாக் போட்டுறேன், எங்கேயும் ஒன்றால் போக முடியாது, பால்ட்டப்பா எங்கடா வச்சிங்க, இங்க இருக்கு பாருங்க, யாருங்க இங்க எடுத்து வச்சு. குட்டி தம்பி எங்க இருக்கிறீங்க, இதுக்குள்ளதானே இருக்கீங்க, அண்ணன் வந்துட்டேன் பாருங்க. இங்கடா காணா,
ஒருவேளை இதுக்குள்ள இருப்பான். டேய் எங்கடா போன, டேய் ஐயோ மறுபடியும் காணாமா, எங்கடா போய் உடனே தொலைவேன், ஒருவேளை இந்த டஸ்ட்பின்குள்ள போயிருப்பானோ ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு. குப்பை தொட்டியே உன் வாய தோற கொஞ்சம், உள்ள யாராவது இருக்காங்களா? உள்ள யாருமே இல்லை. என்ன பையன் சிரிக்கிற சவுண்டு கேக்குது, டேய் எங்கடா இருக்கிற, சிரிக்கிற சவுண்டு மட்டும் கேக்குது. ஐயோயோ இங்கேயும் காணாமே, ஓ இங்க இருக்கியா, இங்க புறா வந்தேன், லாக் பண்ணிடலடா வச்சேன் உன்னை. என்ன பால் அப்லோட் பண்ணதுமே கீழே டவுன்லோட் பண்ணிட்டான். அட பாவி, என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற, இன்னைக்கு ஒரு நைட்டு நாளைக்கு ஒரு நைட்ரா, உங்கள் அப்பங்காரன் அடுத்த நாள் வந்துருவான்டா, நான் உன்னை விட்டுட்டு ஓடிடுறேன்டா அப்பா, பேயை கூட சமாளிச்சிடலாம் மாட்டேக்கு, குட்டிச்சாத்தான் உன்னை சமாளிக்கவே முடியல, இதை போய் மறுபடியும் கழுவி விடணும். என்ன காலில் புண்ணாக இருக்குது, அச்சோச்சோ ஒருவேளை நம்ம தான் ஏதாவது பண்ணிவிட்டோமோ, இதில் உட்காரடையாப்பா, ஃபஸ்ட்டு உனக்கு ஜட்டியை மாற்றி விட்றேன். ஏன்டா அப்படி பார்க்குற என்ன குரு குரு குருன்னு, ஐயோ அப்படி பார்க்காதராடே, இனியே பூதம் மாதிரி தான் இருக்கிற. என்னங்க அது, இங்கே தான் இருக்கா ஜட்டி, ஜட்டி எடுப்போம். என்ன ஜட்டிக்கு கண்ணெல்லாம் முளைக்குது. என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. டேய் ஜட்டிக்கெலாம் உசுறு வந்தால் நான் எங்கடா போவேன், என்னங்கடா பண்ணுறீங்க, ஐயோஷோ இது எங்கேயோ ஓடுது, நம்மகிட்ட கண்ணமுச்சி விளையாண்டுகிட்டு இருக்குதுங்க. எங்கே போச்சோ தெரியலையே, இங்கே பாருங்கள், மேலே குக்கு மாதிரி மேலே தலையில் கேப்பெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்குது. என்னங்கடா பண்ணுறீங்க, ஜட்டிக்கு என்னென்ன கொடுமை பண்ணுறானுங்க பாருங்கள். ஏ நின்று அங்கே பாருங்கள், எட்டி பார்க்குது, அது அப்படியே போயிட்டு பிடிச்சிடணும், பிடிச்சிரு. ஐயோ இது நம்மகிட்ட விளையாண்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா தான் இருக்குது, ஆனால் எப்படியாவது இதை பிடிக்கணும், பிடிக்கலைன்னா இந்த வீட்டை விட்டு நம்ம போக முடியாது. ஐயோ கண்ணாடிலாம் போட்டிருக்கேன் ஜட்டிக்கே, ஏன் நின்று நின்று நின்று, ஐயோ ஓடிடுச்சே. இந்த ரூம்குள்ளே போயிருக்கா இரு ஃபஸ்ட், இங்கே உட்காந்துருக்குதுங்க சைலண்ட்டாக, டோரை ஃபஸ்ட்டு சாத்திட்டு, இந்த டோரை சாத்துற எப்படி நீ ஒளி போவேன், அப்படியே ஜம்ப் பண்ணி பிடிக்கணும், பிடிச்சிட. ஐயோயோ உடச்சுப்பிட்டியா, செவுத்த உடச்சுப்பிட்டியா, என் வீட்டுக்காரங்க வந்தானா ஜட்டி தான் உடச்சிச்சின்னு சொன்னால் நம்ப மாட்டானே. இதுக்கு ஏதோ காட்டுறதுக்கோசரம் தான் வந்துருக்குது, கீழே எமர்ஜென்சினா அதை எடுங்க, கண்ணாடி உடச்சி எடுங்கன்னு போட்டிருக்குது. ஐயோ இந்த ஜட்டியை பார்த்தாவே நமக்கு பயமாக இருக்குதே, இதை கொண்டு போய் அவனுக்கு போட்டு விட்டுமா வேற, இது என்னங்க கண்ணெல்லாம் உழைச்சி நமக்கு பயம் கொடுத்துது. ஐயோ ஜட்டிக்கெலாம் உசுறு வருமா, இந்த மாதிரி நான் ரியலில் கேள்விப்பட்டதில்ல, கேமில் கொடுத்து வச்சுருக்கானுங்க, கொண்டு போய் இது உனக்கு போட்டு விட்ருவோம், வாடா தம்பி இப்போ சந்தோஷமா, மறுபடியும் போய் தூங்கலாம் வா. தன்னாணி நானி நானி நீ நானோ நானே நானே நோ. ஐயோ என்னடா ஆச்சு இப்போ, ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு, கண்ணு மூடி கண்ணு தோறக்கிறதுக்குள்ளே இங்கே வந்து உட்காந்துருக்குற. கண்டிப்பாக இது சாதா குழந்தை இல்லை, உள்ள எண்ணமோ இருக்குது, இப்போ தான் ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறான், இன்னமே பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு நாள், இந்த நைட்டை தூங்க வச்சுட்டு நாளைக்கு நம்ம அப்படியே வீட்டை விட்டு ஓடி போயிடணும். சரி நல்ல பையனாக படுத்து தூங்கு, மறுபடியும் எங்கேயாவது எழுந்திரிச்சு ஓடிடாதரா. என்ன அப்படி பார்க்குறான், ஓ படிக்க சொல்கிறானா, கதை சொல்லணுமாம்மா, எங்கே புக்கு இதாக இருக்குது, இன்னைக்கு என்ன கதை, ராபிட் கதையா, சரி சொல்லுவோம். ஒரு ஊரில் ஒரு முசக்குட்டி இருந்துச்சான், அந்த முசக்குட்டி ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டுச்சான். ஐயோ என்னடா அது, ஏய் என்ன எட்டி உதைக்கிற, உனக்கு போய் கதை சொல்கிறேன் பாரு, இந்த கதைக்கும் உனக்கும் ஏதோ லிங்க் இருக்குங்க, இவன் தான் ஒரு வேளை அந்த பூதமாக இருப்பானோ. ஏதோ மறுபடியும் பொம்மை கேட்குறான், எந்த பொம்மை, இது தானே ஃபஸ்ட்டு கொடுத்தோம், ஆ கொடுப்போம், வேணாங்கிறான். அப்போ மறுபடியும் வேறு எந்த பொம்மை, இந்த ஒரு பொம்மையா, இந்த பொம்மையா, இந்த செம்பரியாட்டை கொண்டு போய் கொடுப்போம். ஐயோ கீழே விழுந்துச்சே, இந்தா வச்சுக்கே, இதுவும் வேணாமா, சரி உன் பொம்மை ஒன்ன மாதிரியே இருக்கு பாரு, இதை நீ வச்சுக்கு, ஒன்ன மாதிரியே இருக்குடா, அழகா இருக்கு, அச்சசு ஒன்ன மாதிரியே இருக்கு, இந்தா வச்சுக்கு, இதுவும் வேணாமா. ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன்னா பொசிஷன் மாறுது, பிச்சு புடியா பிச்சு. ஐயோ அப்போ கடைசியாக இருக்கு இந்த பொம்மை தான், இந்த ரேபிட்டு, எனக்கு என்னமோ அந்த ஸ்டோரியில் வர்றதுக்கு பாருங்க, அந்த ஸ்டோரியில் ரேபிட் வந்துச்சா, ஸோ இவனு கேட்குற பொம்மையும் அதே தான் இருக்குது, என்னமோ லிங்க் இருக்குங்க. சரி இந்த புக்கை எடுத்து மறுபடியும் ஸ்டோரியை கன்யூ பண்ணி இவனை, நான் இந்த ஸ்டோரியை சொல்கிறேன், நீ தூங்கிடணும் சரியா. சரி ஆரம்பிக்கலாம். இந்த முயல் குட்டி என்ன பண்ணிச்சான், அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு என் கூட ஃப்ரெண்டாவியான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பொண்ணு நான் உன்னை குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக பயன்படுத்துச்சான், அதனால அந்த ரேபிட் ஓடி போயிடுச்சான். பாத்தியா கதை, அப்பா தூங்கிட்டான்ப்பா, ஏதோ உருட்டுறோம், அதில் இருக்கிற கதை வேறீங்க, ஆனால் நானும் சும்மா சொல்லிட்டேன். நமக்கு டிவி பார்க்குற வேலை கொடுத்துட்டானுங்க, நேராக போய் டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சிட்டு இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி ஓடிட வேண்டிதான், டிவியை போட்டு விடுவோம். சுவிட்சை போட்டுவிட்டா என்னங்க இது, டிவி பார்க்க விட்றீங்களாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, யார் வந்திருக்கிறா, யாரோ வந்திருக்காங்காச்சும் வெளியே போய் பார்ப்போம், யாருமே இல்லை, ஏதோ இருக்குது, என்னதுங்க குப்பை தொட்டியா, சாய் இங்கே என்னமோ இருக்குது, என்ன இது ஏதோ பார்சல் வந்துருக்குதுங்க, யார் கொடுத்தாங்கன்னு தெரில, அது பாட்டுக்கு வந்து இருக்குது. இது நமக்கு தான் பர்கர் செய்கிறதுக்கு சூப்பர் வேறு லெவலு, இங்கே வச்சா வைக்கக்கூடாதா, எங்கேயும் வைக்க சொல்கிறானுங்க, டேபிள் மேலே இதுதான் டேபிள், இது மேலே வச்சிடலாம், அவ்வளோதான், வாட்ச்டா டிவி அப்படின்னு சொல்லிட்டானுங்க. போய் டிவி பார்ப்போம், இன்றைக்கி எந்த படமும் ஓடாது கைஸ், ஏன்னா டிவியில் காசு இல்லை. ஓகே இப்போ நம்ம படுத்து தூங்கிக்கிட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து கன்யூ பண்ணலாம். அப்பா விடிஞ்சிச்சிங்க, பையன் வேறு எங்கே இருக்கானோ தெரில, மறுபடியும் இங்கே எதுவும் உட்காந்துருக்கானா, இங்கே எதுவும் இங்கே இல்லை, டிவிக்கு முன்னாடி இல்லை, அப்போ கண்டிப்பாக மேலே தான் இருப்பான். போயிட்டு அவனை தூக்கிட்டு வந்துட்டு மறுபடியும்
மில்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் என்ன பண்ணுவான், அதை தான் பண்ணுவான். மறுபடியும் கழுவி விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கணும், இன்னையோட அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம். கடைசி நாள் என்னென்ன கொடுமை பண்ண போகிறோனோ தெரியல. இன்றைக்கி இங்கே தான் இருக்கான், நம்ம போயிட்டு நம்ம வயிற்றை நிரப்பிட்டு வந்துடலாம். பர்கருக்கு அந்த மிஷின் வந்துருக்குது, ஸோ அதனால் நம்ம ப்ரெட்டு இதெல்லாம் வச்சு பர்கர் செஞ்சு சாப்பிட்டு வந்துடலாம். அப்படி தானே செய்வாங்க தெரியல. இங்கே பாருங்கள், யாரோ பிரித்து இங்கே வச்சுட்டாங்க மிஷினை. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரெட்டை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு இதுக்கப்புறம் பர்கர் எப்படி செய்வாங்க தெரியலையா? சரி, ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தூக்கி வைப்போம். என்ன இருக்குது? ஆ, சீஸ் இருக்குது, சீஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பொம்மை படத்தில் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் இது என்ன, சிக்கன் ஆட்டுக்கு. சரி ஓகே, இதையும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? இது என்ன, காளானா? இது தேவையில்லை, நல்லா இருக்காது. ஆனியனா? இதுவும் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சரி, ஆனியன் எடுத்து வைப்போம், வேறு எதுவும் இல்லையே. சரி, இதை எடுத்து வைப்போங்க. இதையும் வச்சாச்சு. வேறு இது என்னது? இது என்னமோ பச்சை கலரில் இருக்குது. சரி ஓகே, அதில் ஏதோ நீட்டிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், இல மாதிரி அதாக தான் இருக்கும். இதையும் வச்சுக்கலாம். மறுபடியும் மேலே ஒரு அடுக்கு ஏதாவது வைக்கணும். ஆ, இதை கொண்டு போய் வச்சுட்டு மேலே ஒரு பண்ணை வச்சு அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே நம்ம சாப்பிட்டு இங்கே வந்து கிளம்பிடலாம். இது மேலே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி மிஷின் ஆன் பண்ணி விட்றலாம். ஓகே, சூடாயிடுச்சு, சூடாயிடுச்சு. ஐயோ, என்னங்க வெடிச்சு போச்சு? பண்ணு கூடையாக வெடிக்கும். இது என்னங்க வீடு ஃபுல்லாக என்னமோ வருது, என்னமோ எழுதியிருக்குது. ஃபீடு மீயா? ஃபீடு மீனா எனக்கு உணவளிக்கவும் அப்படின்னு தானே அர்த்தம். யாருக்கிடான கொடுக்க சொல்கிறீங்க? நான் அப்பயே நினச்சேங்க அந்த குட்டிச்சாத்தாங்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, அதனால தான் குட்டிச்சாத்தான் பேர் வச்சேன். அதே மாதிரியே இங்கே என்னென்னமோ நடக்குது, அவனுக்கு தான் பால் எடுத்துகிட்டு போன மாட்டேங்க. இப்போ மில்க் எங்கே இருக்குது? இதுக்குள்ளே தான் இருக்கும். இங்க எப்போ ரூம் வந்துச்சு? இது நம்ம போட்டது இல்லை, ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து போட்டது. அதே மாதிரி வெங்காயமும் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம தான் எடுத்து போட்டோம். இது ரெண்டும் கிடைக்குது. ஒருவேளை இது ஃப்ரிட்ஜு தானா? 100 அடிக்கு அணுகொண்டாவே படுத்து தூங்குற அளவுக்கு இல்லை ஃப்ரிட்ஜ் இருக்குது. இது எப்படி இவ்வளோ பெருசாச்சு? இங்கே இது இருக்குது, மில்க் இருக்கு, எடுத்துக்கலாம். ஐயோ, வளர்றேன். சரி விடுங்க, இந்த மில்க் எடுத்துகிட்டு பேரலாம் நம்ம. ஐயோ, இது வேறு சாத்திக்கிச்சே. ஐயோ, இப்போ எப்படி நம்ம வெளியே போகிறது? என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. என்னமோ நடக்குது. கடைசி நாள் ஆளை விட்டுருங்களா சாமி அப்படின்னு நினைச்சா கடைசி நாள் வச்சு செய்கிறானுங்க நம்மளை. எப்படி போகணும்னு தெரியல. ஏதோ ஒரு பக்கம் போகமோ, எங்கேயாவது வெளி இல்லாமையே இருக்கும். என்னங்க இது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இவ்வளோ பெரிய ரூம் கட்டி வச்சுருக்காங்க, எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. ஓகே, எப்பாடா வெளியே வந்தாச்சுங்க. இது அது இல்லை, நம்ம காலிங் பெல் அடிச்சா இது. ஆமாம், வீட்டுக்குள்ளே இருந்து இப்போ தான் வரோம். இவன் அங்கே இவ்வளோ கோபமாக இருக்கான், கோபமாக இருக்கானா எப்படி இருக்கான் அங்கே பாருங்க கண்ணு. ஐயோ, பயங்கரமாக. கண்டிப்பாக இந்த குழந்தைக்குள்ளே என்னமோ இருக்குதுங்கோ. நேற்று முனியம்மா, அதாவது கிராணி கேமில் அந்த முனியம்மா பேயை நம்ம சாவடித்தோம், அதுதான் வந்து இங்கே இவங்களோ உட்காந்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, பேயானாலும் நீ இது போகிறத விட மாட்டேங்கிறியாடா. இன்னும் நீங்கள் கிராணி கேம் ப்ளே பார்க்கலன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடு அப்ளை பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஐயோ, மறுபடியும் ஜட்டி மாற்ற போனால் ஜட்டிக்கு உசுறு வந்துருமே. இது கட்டமோடு போட்டு அடிச்சு விட்டு போயிடலாமா? வேணாம், பாவம் இங்கேயே உட்கார வச்சுட்டு ஜட்டி எங்கடா இருக்குது. ஐயோ, மறுபடியும் இது குசுறு வந்துடும் போதுங்க. அப்பாடா, அதெல்லாம் எதுவும் வரல, கொண்டு போய் இவனுக்கு போட்டு விட்டு போயிடலாம். என்னடா இது? அச்சோ, நான் நினச்சது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கோ. இவன் தான் போய் இந்த குட்டிச்சாத்தான் தான் இவ்வளோ நேரம் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்துருக்கிறான். இவனை எப்படியாவது பிடிக்கணும். அச்சோ, இவனை சுற்றி என்னமோ வருதே, பொம்மையெல்லாம் அடிக்குதுங்க நம்மளை சுற்றி. அச்சோ, இந்த பொம்மைங்க அடிக்கிறது வேறு தாங்க முடியாது. நின்றாடே, இவனை எப்படியாவது பிடிக்கணும். இப்போ இவனை பிடிச்சா தான் நமக்கு இந்த இதே சரியாகும். நின்றுறா. ஐயோ, நிற்க மாட்டேங்குதே. எமர்ஜென்சினால் அந்த கிளாஸை உடச்சி அந்த பொருளை எடுத்துகிட்டு வச்சுருந்தாங்க, போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை தவிர வேறு வழி இல்லை நமக்கு. இந்த ரூமில் தானே அது இருந்தது. போவோம். அப்போ யாரா இதே முடியலடா ரே, உன்னை இப்படி நீ என்ன பண்ணுறேன் மட்டும் பாடுறா. இதை உடச்சி இதை எடுத்துகிட்டு போய் அவன் வாயில் வச்சு சொறி விடணும். இது என்ன நினைக்கிறீங்க? அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்களே, வாயில் வச்சு விடுவாங்களே. ஸோ அது ஆல்ட்டப்பா மாதிரி தான் இருக்கும். இதுவும் பேர் தெரில. சரி போய் இது வாயில் சொறி விடணும். இந்த வச்சுக்க, எங்கே தான் நினைக்கிறேன். வாயை திறந்து கேட்க போட அடி போடுவேன், அவ்வளோதான். வேற மாதிரி இது என்ன பிரமாதம்? இதோட பெசலைட் ஒன்று இருக்கு மாதிரி. அதுக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்குங்க, அதனால தான் அவன் பறந்து போய் விழுவுறான். அப்பா தூங்கிட்டான், நல்லா தூங்குடா, தூங்குடா கண்ணா, தூங்கு நல்லா தூங்கு, தூங்கு தூங்குடா கண்ணா, தூங்கு. எழுந்திரிச்சிடாதரா கண்ணா, எழுந்திரிச்சிடாத, எழுந்திரிச்சிடாதரா கண்ணா, எழுந்திரிச்சிடாத. ஐயோ, நம்மளையே புலம்பு வச்சுட்டானே. இவனை கொண்டு போய் எப்படியாவது அவன் ரூமில் படுக்க வச்சுட்டு இருந்த இடத்த ஐயோ மாறிட்டாங்க போச்சு. இன்னைக்கு நம்ம சோழி முடிஞ்சு என்ன சுற்றி கருப்பாயிருச்சு. பக்கத்தில் போய் தான் பார்ப்போமே. இன்னாராது புக்கை படிக்க சொல்கிறான். பக்கத்தில் இருக்க அந்த மூணு பொம்மையும் இங்கே இருக்குது. நினைச்சேன் இந்த ஸ்டோரிக்கு, இந்த ஸ்டோரியில இருந்த எல்லா மிருகத்தையும் சாவடிச்சுதே இவன் தாங்க. இப்போ போய் ஸ்டோரி படிக்கணுமாம்மா, இல்லைன்னா நம்மளை குழந்த கட்டிடுவான். இங்கே தான் இருக்கான், ஃபஸ்ட்டு இவனை போய் பிடிக்கணும். ஏதாவது இருக்கா? மறுபடியும் அவன் வாயில சுரி விடுற மாதிரி எதுவும் இல்லை. இவனை போய் பிடிச்சிக்கலாம்.
ஐயோ பயமா இருக்கே, இந்த வீட்டை பார்த்தானா அவங்க அப்பங்கார என் குடலை உருவி போறது. நிச்சயம் கன்ஃபார்ம் எப்படியாவது கிளாக்டோர் விட்டு வேற ஊருக்கு ஓடி போயிடணும். செல்லமே தூங்கிடறாடே, எப்படியாவது மறுபடியும் படுத்து தூங்கிடுறா, என்ன அதனால விட்டுறாடே. ஸ்டோரியை படிக்க சொல்கிறானே, ஸ்டோரி இங்கே தான் இருக்கா, புக் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவன் பெட்டு வேற கேட்குறான், எந்த பெட்டு கேட்குறானோ தெரியல. கடைசியாக இருக்கிறது இதுதான், அந்த புக்கில் இருக்கிறது இதுதான், அதனால இதையே கொடுப்போம். இந்தாடாடே அளவு விட்டுறா. ஐயோ படிக்க சொல்கிறானே, மறுபடியும் படிக்கணுமா, ஸ்டோரி புக்கை ஏடு உக்காரு. ஐயோ இதில் இருக்கிறது என்ன கதையினே தெரியல. நம்மளாம் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம், ஒரு ஊரில் ஒரு செம்பரி ஆடு இருந்துச்சான். அந்த செம்பரி ஆடை ஒரு பயங்கரமானவன் ஒருத்தன் அப்படியே முழுங்கி சாப்பிட்டானா. அந்த பயங்கரமான ஒருத்தன் யாருன்னா அவன் பக்கத்தில் இருக்கிற நாதாண்டா. அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க, மூணு ஏந்திரிச்சிருச்சு. ஐயோயோ இவன் என்ன இவ்வளோ பெரிய நாக்காளியில் போட்டு உட்காந்துருக்குறான். டே மொட்டை மொட்டையா அவனை பார்த்துக்கிட்டா நான் வந்தேன், என்னை கொண்டாதராணியாயம்மா போச்சு, என் சோழி முடிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணது பார்ட் ஒன் மட்டும்தான், பார்ட் டூவும் இருக்குது, அதுவும் நம்ம ப்ளே பண்ணி அப்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லை கனவு கொடுத்து வச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், லைக் கொடுத்துங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கும் பிடிக்கும். போயிட்டு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.